ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மூணு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ சாத்தான்குளம் கேஸில் அந்த முக்கிய குற்றவாளிகள் எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இது முடிவா ஆரம்பமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹேஷ்டாக் முடிஞ்சவொன்னே இன்னொரு ஹேஷ்டாக் வர மாதிரி பிரச்சனைகள் அடுக்கடுக்காக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7 வயசு பொண்ணு ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க, அந்த தகவலையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட எல்லை பிரச்சனை மறுபக்கம் ஒரு விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லடாக் எல்லை பகுதிக்கு சென்றிருக்காரு. அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு 3 சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அதர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க கூட இந்த சாத்தான்குளம் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பரபரப்பாச்சு. 2 தொழிலதிபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தலையீழ தொங்க விட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி விடிய விடிய கொடுமைப்படுத்தி கொண்டாங்க. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு பூம் ஆச்சு. ஏன் இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு லெவலில் இந்த கேஸ் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஒரு காவல் நிலையத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் இந்திய வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் இந்த காவல்துறையினர் மீது இந்த கொலை வழக்கெல்லாம் பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 நாளாக டைல்யூட் பண்ணாங்க இந்த கேஸை. ஆனால் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாலேயும் சரி, அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்களும் சரி, எல்லாருமே எல்லா பொதுமக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்ததோட விளைவாக வந்து மதுரை கோர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தானாக இந்த வழக்கை எடுத்து முன்னிறுத்தி நடத்தி அந்த குற்றவாளிகள் எல்லாமே, அதாவது அந்த போலீஸ்காரங்க, முக்கியமாக அந்த 5 போலீஸ்காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 48 மணி நேரம் அவங்க வந்து போலீஸ் காவலில் இருந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆயிடுவாங்க. இது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். சிபிசிஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் தொடர்ந்து 15 மணி நேரம் அந்த காவலர்கள்கிட்ட விசாரித்து நேற்று நைட்டு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி சில வழக்குகள்லாம் சிபிசிஐடியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி போலீஸாக இருந்தாலுமே சரி, நார்மலாக 1 வருஷம் விசாரிப்பாங்க. அந்த அளவுக்கு வழக்கை ஜவு மாதிரி இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள்லாம் மாதிரி நடக்கும். ஒரு போலீஸ் மேலேயே வழக்கு பதிவு பண்ணி ரிமாண்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய வரலாற்றிலே சிறப்பு மிக்க விஷயமா பார்த்துட்டு வருது. இது ஒரு முடிவா ஆரம்பமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வழக்கில் இது ஒரு முடிவு கிடையாது, இது வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டியது இருக்கு. மக்கள் எல்லாருமே இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் இதில் ஒரு ப்ரெஷர் போட கிடையாது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பெயர் தான். ஏன்னா முதலமைச்சர் கீழே இருக்கிற ஒரு நிர்வாகத்தில் தான் இது நடந்திருக்கு. இப்போ மக்கள் அழுத்தத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மக்கள் பக்கம் நின்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைகள் நடந்தவுடனே முதல்ல நியூட்ரலாக தான் கவர்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் மக்களுடைய எதிர்ப்பு அதிகமானதுனால தான் இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட் எடுத்து இப்போ அவங்களை உள்ள தள்ளியிருக்காங்க. இன்னும் ஒரு காவலர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவராக இருக்காங்க, அவரையுமே தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேற்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்க காவல்துறையில் இன்னும் பல ஒரு களையெடுப்புகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ தான் அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த விஷயம் முடியறதுக்குள்ள கண்ண மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு ஹேஷ்டேக் ஆரம்பிச்சிருச்சு ட்விட்டர்ல. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசு பொண்ணு ஜெயப்பிரியா அப்படிங்கிற ஒரு 7 வயசு பொண்ணு முந்தானியத்தை சாயந்தரம் விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு காணோம். அந்த பொண்ணு இரவு முழுக்க தேடியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பொண்ணு ஒரு காட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் செய்யப்பட்டு ரொம்ப ஒரு அலங்கோரமான ஒரு நிலையில் முகம் சிதைக்கப்பட்டு ஒரு பிணமாக கிடச்சிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாயிருக்காங்க அங்கே இருக்க பகுதி மக்கள். அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஆகிருக்கு, மறுபடியும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. என்ன நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஒன்றும் புரியாத ஒரு விஷயமாகவே இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி அசம்பாவித சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காவல்துறை உடனே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லைங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸாகவும் இருக்கு. எல்லாமே மக்கள் ஒரு முன்னெடுத்து நடத்தி அடுத்தது இந்த கேஸை பெருசாக்கி அவர் எல்லா விஷயங்களுமே மக்கள் இப்போ முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் இருக்கு, ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. இதே மாதிரி நிலைமை நீடிச்சா மறுபடியும் ஒரு மெரினா புரட்சி வருங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிறு குழந்தைங்கன்னு கூட பார்க்காத இந்த மாதிரி சில தவறுகள் செய்கிற நாய்ங்கள்லாம் உடனடியாக தண்டனை வழங்கணும், அந்த மாதிரி ஒரு சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் பல இஷ்யூக்களில் நான் பேசியிருக்கேன். இப்பையும் அதே தான் வலியுறுத்திட்டு வரேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ரேபிஸ்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறவங்களாம் உடனடி தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் இன்னொரு நாள் இன்னொருத்தருக்கு இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் பயம் வரும். எல்லா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க இன்னொரு தப்பு பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. மக்களுக்கானது தான் சட்டம், அந்த சட்டம் மக்களுக்கே உதவலைன்னா அப்படியாப்பட்ட சட்டம் எதுக்கு அப்படிங்கிறது தான் சாதாரணமான ஒரு மனுஷங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு கேள்விகளும் எழுந்துகிட்டு வருது. இந்த சட்டம் நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமும் சரி, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமும் மக்கள் மத்தியில் வெடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேபிஸ்ட் யாருங்கிறவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ராஜாங்கிற ஒரு நபர், அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு கூட்டு பலாத்காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பேரை சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ். அவங்களையும் ஒரு சீக்கிரம் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட
கண்டன குரல்கள் எழுந்துகிட்டே இருக்கு. அவங்க தலைமறைவா இருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. சீக்கிரம் அவங்கள கைது பண்ணுவாங்க. கைது பண்றதோடவோ 15 நாள் ரிமாண்ட்ல போறதோடவோ எந்த ஒரு விஷயமும் முடிஞ்சிருத போயிரு கிடையாது. 1 மாசமோ 2 மாசமோ அதுவே அதிகபட்ச காலகட்டம் நினைக்கிறேன். இந்த மாதிரி வழக்குகளுக்கு, இந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்க தனியா ஒரு கோர்ட்டை உருவாக்கணும், விரைவா தீர்ப்பு வழங்கணுங்க. சரி, அடுத்த முக்கியமான விஷயம், இப்ப கொரோனா இஷ்யூஸ் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. 5.5 லட்சம் கேஸுக்கு மேல இந்தியாவில வந்துட்டு இருக்கு. இன்னும் 1 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 4 லட்சம் கேசஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு சைனா இந்தியா பார்டர் இஷ்யூ ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்த்துட்டு வருது. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. 20 பேர் ஆல்ரெடி உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பதட்டம் நீடிச்சுக்கிட்டேதான் இருக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட 15 மணி நேரம் பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு சுமூக முடிவுமே எட்டப்பட்ட மாதிரி தெரியல. 2 நாட்டு பார்டர்லயுமே வந்து ராணுவங்கள் குவிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி நம்ம நாட்டு எல்லையில கூட வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையை அங்க பார்டர்ல நிறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்குள்ள நம்மளோட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 59 சைனீஸ் ஆப்ஸையும் பேன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் லடாக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிருக்காரு. அங்க வந்து முப்படை தளபதிகளோட சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுட்டு வருது. ஏன்னா இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கும் போது பிரதமரே அங்க போயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒரு வீரியம் படுத்துறாங்க, ஒரு வேகப்படுத்துறாங்கிறது நல்ல தெளிவா நமக்கு தெரியுது. அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரஷ்யா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 33 போர் விமானங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். 18,148 கோடி ரூபாய் மதிப்புள்ள போர் விமானங்கள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் விரைவில் நம்ம நாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவும் போருக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா 2 நாடுகளுமே போரை தவிர்க்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் ஒரு பார்வையாக இருக்கு. ஆனால் 2 நாட்டு பக்கமும் அணி சேர்க்கை தீவிரமாகவும் இருக்கு. அமெரிக்கா, ஜப்பான், அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க. அண்டை நாடுகளான பாகிஸ்தான், இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற பார்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க விஷயங்களையும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வலா இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.